நந்திதேவர் கோயிலுக்கு முன்புறம் இருக்கிறார். நந்திதேவர் கோயில் முன் இருக்கிறார். பசுபதீஸ்வர சுவாமி திருக்கோயில் 11ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்ட கோயில். இங்கே அருகாமையில் திருக்குளமும் இருக்கிறது. கோயிலில் திருக்குளத்தில் தண்ணீர் இல்லை, மண்டபம் இருக்கிறது, படிக்கட்டுகள் இருக்கிறது. அருள்மிகு இந்து சமய நிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருக்கிறது. இங்கே இருக்கிற வேலைப்பாடுகள் எல்லாம் பாருங்கள், நிச்சயமாக நமக்கு அதன் தெரியும். வேலு புஜாம்பிகை சமேத ஸ்ரீ பசுபதீஸ்வர சுவாமி திருக்கோயில் பந்தனைநல்லூர் திருவிடை மருதூர் வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம். இங்கே இருக்கின்ற இதெல்லாம் கல்லினால் செய்யப்பட்டதுதான். சிற்ப வேலைப்பாடுகள் பார்க்க வேண்டும். பெரிய கல்வெட்டுக்கள் இருக்கிறது. இதில் கல்வெட்டுக்கள் இருக்கிறது. பெரிய வாசல் இருக்கு, மிகப்பெரிய வாசல். எல்லா இடத்திலும் கல்வெட்டுக்கள் இருக்கிறது. கொடிமரம் இருக்கிறது. இங்கே தூண்கள் எல்லாம் மிக அழகாக இருக்கிறது. இங்கே ஏனு புஜாம்பிகை அம்மன் உள்ளே இருக்கிறார்கள். சிற்ப வேலைப்பாடுகள் அருமையாக இருக்கிறது. 11ஆம் நூற்றாண்டு இப்படித்தான் சிற்ப வேலைப்பாடுகள் இருக்கும். சிம்மயாழி இதில் இருக்கிறது. இதிலே ஒரு மேளம் அடிப்பது போல ஒரு நங்கை இருக்கிறார், சிம்மயாழி. இதிலும் அதே போல்தான் இருக்கிறது. இந்த சிற்ப வேலைப்பாடுகளை தெரிந்து கொள்வதற்குத்தான் இங்கே நான் வந்தேன். கையிலே வாள் வைத்திருப்பது போல் ஒரு வீரன் இருக்கிறார்.
அங்கே போக மாட்டேன். சரி சரி. திருநாவுக்கரசர் நுழைவு வாயில் இதிலே நாயன்மார்கள் 63 பேரும் இதில் இருக்கின்றனர். திருக்கோயில் மண்டபம் தசலிங்கம் பத்து லிங்கங்கள் இருக்கிறது. நந்தி தேவர் இருக்கிறார். இது ஒரு மண்டபம்.